ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் புதுசாக கார் சீரீஸ் ஒன்று போட போகிறோம். காரை பற்றின எல்லா டவுட்ஸையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் ஆஸ் எ பிகினராக நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், சடன் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம வந்து காரை டிரைவ் பண்ண முடியும். ஆஸ் அ பிகினராக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஆஃப் ரோட் கிளாஸ் தான். ஆன் ரோடுக்கு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ போட்டேன்னா, வாங்க வீடியோ உள்ளே போகலாம். இப்போ காரை அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிடுவோம். இப்போ கார் உள்ள வந்து உட்காந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் விஷயமாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். நம்ம உட்காந்து டிரைவ் பண்ணுற சீட்டை நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியான ஒரு லீவர் ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் மேலே புல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மேலே புல் பண்ணால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு பேக்லேயும் இல்லை நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது கம்ஃபர்ட் தான். ஏன்னா நம்ம வந்து கிளச்சு, பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டரில் அன்கம்ஃபர்டபுளாக காலை வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை கரெக்டாக முதல்ல கார் உள்ளே ஏறினதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து உங்கள் சீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் சின்ன லீவர் இருக்கும். இதை நீங்கள் அப்போட்ஸாக தூக்குனீங்கன்னா நம்ம லீன் பண்ணுற சீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகி வரும். இது ஒவ்வொருத்தரும் நல்ல கம்ஃபர்ட் ஜோனுக்காக நல்லா பின்னாடி வச்சுட்டு ஓட்டுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஓட்டுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்க. கார் ஓட்டுறதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் எதை நான் அப்படி சொல்லுவேன்னா சீட் பெல்ட் தான். சீட் பெல்ட்டை கண்டிப்பான முறையில் எல்லாருமே போட்டே ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதே இந்த சீட் பெல்ட் தான். நம்மளுக்கு பெரிய மேஜர் அடி எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு இதை தான் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த சீட் பெல்ட்டை கண்டிப்பான முறையில் எல்லோரும் வியர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் இது உங்களை ஸ்டியரிங்கில் போயிட்டு எந்த அடியும் படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம சீட்டு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்கும் சின்ன ராட் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் ஹேண்ட் பிரேக். இதுவும் முக்கியமான விஷயந்தான். இந்த ராட் எட்ஜில் ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. இந்த ஹேண்ட் பிரேக் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் கீழே இருக்க லிவரை அப்படியே மேலே புல் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக் ஆன் ஆகிடும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீவ் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக் லூசன் ஆகிடும், அதாவது ஆஃப் ஆகிடும். இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஹில்லி பிளேசஸ் அண்ட் தென் கார் பார்க்கிங் இந்த மாதிரி ஏரியாவில் ஹேண்ட் பிரேக் கண்டிப்பான முறையில் போட்டாகணும். இல்லைன்னா கார் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் போயிடும். அதனால் இந்த ஹேண்ட் பிரேக்கை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். நம்ம டோர் பக்கத்தில் சின்னதாக ஒரு நாப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணலாம். இஃப் நம்மளுக்கு ரைட் சைட் மிரரை மூவ் பண்ணணும்னா அந்த நாபை ரைட்டில் டில் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மிரரை எப்படி செட் பண்ணணும்னா, 10% வந்து நம்ம பாடி ஆஃப் த கார் தெரிகிற மாதிரியும், மீதி ரிமைனிங் வந்து அப்பர் அண்ட் லோவர் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைட் மிரரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் மிரரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சென்டர் மிரரை ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பின்னாடி வர வண்டிங்க எல்லாமே நம்மளுக்கு கிளியராக தெரியறதுக்காக அதையும் கரெக்டான பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டியரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் சின்ன லீவர் இருக்கும், அதில் சர்ட்டன் இண்டிகேஷன்ஸ் இருக்கும். அதுவும் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். லீவரை அப்போர்டில் தூக்குனிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் வந்து எரியும். அப்படியே அந்த லீவரை டவுன்வர்ட்ஸில் மூவ் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த லீவர் ரெண்டில் ஒரு நாப் இருக்கும், அதை ஒரு வாட்டி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு லோ பீம் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த லீவரையே மறுபடியும் நீங்கள் ட்ரில் பண்ணிங்கன்னா ஹை பீம் எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே இந்த லீவரை நம்ம பக்கமாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பாஸ் பாஸ் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டை வந்து நம்ம யூஸ்வலாக ஹைவேஸில் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஆப்போசிட்டில் வர வண்டி வந்து நம்மளுக்கு வழிவிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த டிம் டிம் லைட்டை வந்து யூஸ் பண்ணுவோம்.
அப்படியே ஸ்டீரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லீவர் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த லீவரை டுவோர்ட்ஸ் நம்ம பக்கமாக நீங்கள் புல் பண்ணிங்கன்னா வெளியே இருக்க சின்ன அவுட்லெட்லேருந்து வாட்டர் எஜெக்ட் ஆகும், அது வந்து விண்ட்ஷீல்டில் பட்டு நம்ம இஃப் சப்போஸ் டஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மழை சீசனில் மழை தண்ணி ஃபுல்லாக இது மேலே படும்பொழுது நம்மளால் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த லீவரை ஒன் பை ஒன்னாக எந்த அளவுக்கு கீழே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு இந்த வைப்பர் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். அடுத்து வந்து ஹசார்டஸ் லைட், இது வந்து பார்க்கிங் லைட்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாவது ஓரமாக ஹைவேஸில் பார்க் பண்ணும்போது இந்த பார்க்கிங் லைட்டை யூஸ் பண்ணலாம். இஃப் நைட்டில் எங்கேயாவது போகும்போது இஃப் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஓரங்கட்டி நிற்கும் போது பின்னாடி வரவங்களுக்கு விசிபிலிட்டியாக அந்த விஷன் தெரியறதுக்காக இந்த பார்க்கிங் லைட்டை போட்டு நம்ம யூஸ் பண்ணி வச்சுருப்போம். அப்போ அதை போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு வண்டி ஓரமாக நிற்குதுன்னு பின்பக்கம் வர வண்டி வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, உள்ளே அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு க்ரீன் லைட்டும் இண்டிகேஷனை மென்ஷன் பண்ணும், லைட் எரியறதுக்கு உண்டான இண்டிகேஷனை மென்ஷன் பண்ணும். அடுத்து பார்க்க போகிறது ஏபிசி கண்ட்ரோல். ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கிறது ஆக்சிலரேட்டர் ஏ, சென்டரில் இருக்கிறது பிரேக் பி, அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கிறது கிளச் சி. இதை தான் ஏபிசி கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெக்கை வந்து நம்ம கிளச் கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைடு லெக்கை வந்து நம்ம பிரேக் அண்ட் தென் ஆக்சிலரேட்டர் இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். பிரேக் அப்ளை பண்ணும் போது ஆக்சிலரேட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆக்சிலரேட்டரை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பிரேக் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கியர் ஷிஃப்டிங். நம்ம எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணணுன்ட்டு அதுக்கு உண்டான டயக்ராம் அதுக்கு மேலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. கியர் எப்பவுமே நியூட்ரல் பொசிஷனில் தான் இருக்கும், லெஃப்டில் மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணால் ஃபர்ஸ்ட், அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்தால் செகண்ட் கியர், அண்ட் தென் நியூட்ரல் ஃப்ரண்ட்டில் போனால் தேர்ட், அண்ட் தென் நியூட்ரல் பேக் வந்தால் ஃபோர், அந்த நியூட்ரல் ஃப்ரண்ட் போனால் ஃபைவ். இதில் கம்ப்ளீட்டாகவே ஃபைவ் கியர்ஸ் தான். நீங்கள் நியூட்ரல் பொசிஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரைட் சைடு போயிட்டு பேக்கில் நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அதுதான் ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். காரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் வந்து நியூட்ரலில் இருக்கா இல்லை கியரில் போட்டு நம்ம வச்சுருக்கோமான்னு கம்பல்சரியாக பார்த்துக்கணும். அப்படி கியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ரண்ட்டில் போய் நம்ம இடிச்சிருவோம். ஆஸ் எ பிகினராக நம்ம ஸ்டியரிங்கை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம வந்து 3:00 அண்ட் 9:00 அந்த பொசிஷனில் தான் ஸ்டியரிங்கை ஹோல்ட் பண்ணணும், அண்ட் தென் அதே பொசிஷனில் வச்சு தான் நம்ம ட்ரைவ் பண்ணியே கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் வச்சு தான் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் யூ-டர்ன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி டில் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டியரிங்கை லைட்டாக கேப் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பொறுமையாக டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் டர்ன் பண்ணி கற்றுக்கணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, அவங்க ஒரு ஹேண்டில் ஸ்டியரிங்கும் ஒரு ஹேண்டில் கியரும் அண்ட் தென் அவங்க இஷ்டப்படி கூட ஓட்டுவாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி ஓட்டணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு பிகினராக எப்படி நீங்கள் கற்றுக்கணுமோ அந்த மாதிரி தான் கற்றுக்கணும். இப்போது நம்ம காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் காரில் ஏறி உட்காரும் போது உங்களோட ஸ்டியரிங் கரெக்டாக இருக்கா பொசிஷனை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டயர் வந்து பொசிஷன் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் வெளியே இருந்து வரும்போது செக் பண்ணிவிட்டு உள்ளே ஏறி உட்காந்துக்கோங்க. அண்ட் தென் ஹேண்ட் பிரேக்கில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போது கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டுருங்க. போட்டதும் கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆக்சிலரேஷன் கொடுங்க. ஸோ கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து கிளச்சை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கியரை போட்டுருங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆக சைமன்டேனியஸாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கியரையும் ஷிஃப்ட் பண்ணி காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டே இருக்கலாம். நம்ம சேனலில் காரை பற்றி நிறைய வீடியோஸ் இனிமேட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.